எப்படியெல்லாம் பாடியிருக்கார் பாருங்க. நம்ம வாங்கி பாடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அடுத்ததாக முதல் திருமுறை நிறைவு, இரண்டாம் திருமுறை இந்தளம் என்கின்ற பண் இப்பொழுது நாம் தொடங்குகிறோம். இதனுடைய ராகம் மாயமாளவ கவுளை. மூவரும் பாடிய பண் இந்தளம். யிலரும் அம்பு அதனால் புறமூன்றும் எய்து குயிலாரும் மென்மொழியாள் ஒரு கூறாகி மயிலாரும் மல்கிய சோலை மனம் சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. சதுரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் சதுரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் மதுரம் தொழில் சூழ் மறை காடுரைமைந்த சதுரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் மதுரம் தோழில் சூழ் மறை காடுரைமைந்த இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்குவும் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்குவும் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே காழி நகரான் கலைஞான சம்பந்தன் வாழி மறைக்கடனை வாய்ந்து அறிவித்த காழி நகரான் கலைஞான சம்பந்தன் வாழி மறைக்கடனை வாய்ந்து அறிவித்த ஏழின் இசை மாலை இறைந்து இவை வல்ல வாழி உலகோர் தொழவானடைவாரே ஏழின் இசை மாலை இறைந்து இவை வல்ல வாழி உலகோர் தொழவான் அடைவாரே. நமக்கு மூன்றாவது கட்டளை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இது நான் மூன்று விதமாக உங்களுக்கு பாடி காட்டலாம் நினைக்கிறேன். சடையா என்னுமால் இதில் பன்முறை, பாராயண முறை, சுத்தாங்க முறை. பன்முறை நமக்கு சதுரம் மறைதான் மாறியே தான், அதே மாயமாளவு கவுளை தான். இந்த மாயமாளவு கவுளை அடுத்து பின்னால் வருகின்ற சீகாமரத்துக்கும் ஒரே ஒரு ஸ்வரம் வித்தியாசம். நான் வகுப்பில் சொல்லி இருக்கிறேன், எல்லா ஸ்வரங்களும் வந்துச்சுன்னா அது மாயமாளவு கவுளை. மேல் சா வரியும் சரிகம்மா பத நீ சீத ப
மகரி சா, இப்படி வந்து அது மாய மாளவ கோலை. சரி கம்மா பதனி, அந்த நீயோட நின்னுடுச்சுன்னா நாதநாமக்கிரியை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தேவாரத்தில் நாதநாமக்கிரியை பாடும்போது மத்தியம ஸ்ருதி வச்சுக்குவாங்க, ரொம்ப மேலே போகாமல் பார்த்துக்கிறதுக்கு மத்தியம ஸ்ருதியில் சீகாமரம் பாடுவாங்க, சமஸ்ருதியில் மாயாமளவு கவலையாக இந்தளப்பண் பாடுவாங்க. அதில் அற்புதமானது, இந்தளப்பண்ணில் நம்ம மேல் சஜ்ஜாரம் உண்டு, அதனால் நம்ம மேலே போய் நிறைய ஆலாபனைகள் செய்ய முடியும். அதனால் எங்கள் குருநாதர் வந்து அதை சுத்தாங்கமாக பாடும்போது அதனுடைய எல்லா சுரங்களுக்கும் பயணிச்சுட்டு வருவார். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது விடியற் காலையில் பாடுகிற ஒரு பண். ஞானசம்பந்த பெருமான் திருமருகலில் அந்த இறந்த மாப்பிள்ளை இல்லையா, கணவன் கல்யாணத்துக்கான அப்புறம்தான், அது வரையும் அவர் என்னது மாப்பிள்ளை தான். அவனை எழுப்புவதற்காக இந்த விடம் தீர்த்த பதிகத்தை பாடுகிறார். இதே விடம் தீர்த்த பதிகம் திங்களூரில் அப்பூதி அடிகளாருடைய மகனை எழுப்புவதற்கு இதே பண்ணில் தான் நாவுக்கரசரும் பாடினார். ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. அதே போல் நம்பி ஆரூரர் தொடங்கினது முதல்ல இந்த பண் தான். ஏன் அப்படின்னா, அவர் என்ன விடத்தை தீர்த்தார் அப்படின்னா, விஷம்ங்கிறது உடம்பில் மட்டும் இல்லை, உயிரில் இருந்த விஷத்தை தீர்ப்பதற்காக அவர் தொடங்குகிறார். உயிரில் நமக்கு மூணு விஷம் இருக்குது, ஆணவம் கண்மம் மாயை. எனவே இந்தளம் வெளிப்புற உடலுக்கு மட்டுமல்ல, உள் உறைந்து இருக்கின்ற உயிருக்கும் விஷத்தை தீர்க்கும். எனவே இந்தளப்பண் பாடினோம்னா அகம்புறம் ரெண்டுமே விடம் நீங்கி தூய்மையாகும் என்பது அருளாளர் வாக்கு. சடையா என்னும்மால் சரணி என்னும்மால், விடையா என்னும்மால் வெறுப விடுமால். சடையா என்னும்மால் சரணி என்னும்மால், விடையா என்னும்மால் வெறுப விடுமால். மடையார் கூவளை மலரும் மருகல், மடையார் கூவளை மலரும் மருகல், உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. மடையார் கூவளை மலரும் மருகல், உடையாய் தகுமோ இவள் உள் மெல்லிவே. இது எப்பொழுதும் பாடுற இந்தளப்பண். இப்ப அந்த பெண் என்ன மாதிரிலாம் சுவாமிகிட்ட ஒப்பாரியாக அழுது கொண்டு பாடினாள், பாடல ஒப்பாரியா அழுது புலம்புறா, என்ன சொல்லி பாடுறா, சாமி நீ இப்படி பண்ணிட்டியே, இந்த மருகல் முழுவதும் பூத்து குலுங்குகிறது, என்னால் பூ வைக்க முடியாம பண்ணிட்டியே. இந்த பதிகம் முழுக்க பூ வந்துகிட்டே இருக்கும், விதவித விதமான பூ வரும். என்ன பொருள், இவளை பூ வைக்குமாறு நீ செய்ய வேண்டும் என்று ஞானசம்பந்தருடைய திருவாக்கு அதில் இருக்கு. முதல் பாட்டிலே பாருங்க, மடையார் குவளை, அவ கண்ணு, குவளை வந்து கண் இல்லையா, அவ கண் அப்படியே குளமா நிரம்பி நிக்குது, அழுகை நிற்கவே இல்லை. மடையார் குவளைன்னு அந்த கண்ணை பார்த்து குவளையை பாடுறார் முதல் பூ. ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த மலர் வந்துகிட்டே இருக்கும். அவ சிந்தா என்னுமாள், என்னென்னலாம் சொல்லி அழுவுறா, சிவனே என்னுமாள். அது அப்படியே ஞானசம்பந்தர் எப்படி அந்த பெண்ணினுடைய மனநிலையிலிருந்து பாடினார்னு தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள் சுத்தாங்கமாக அதை பாடி காட்டுவார். சிந்த எனும சிவனே, சிவனே எனுமால் முந்த எனுமால் முதல்வாய் எனுமால் கொந்தார் குவளை குலவும் மருகல் என் தாய் தகுமோ, என் தாய் தகுமோ
இவள்கே சரவே அறையார் கழலும் அழல் வயரவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மருகல் மகிழ்வாழிவளே இறையார் வளை கொண்டு எழில் வவ்வினையே எழில் வவ்வினையே துணி நீல வண்ணம் முகில் தோன்றி என்ன மணி நீலகண்டம் மணி நீலகண்டம் உடையாய் மருகல் கணி நீல வண்டு ஆர் குழல்லாள் இவள் தன் அணி நீல ஒண்கண் அயர்வாக்கின்னையே வழுவாள் பெருமான் கழல் வாழ்கையனா எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் இரவும் பகலும் நினைவாள் கடல் நினைவாள் இரவும் கடல் நினைவாள் பகலும் கடல் நினைவாள் மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் 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 இவளை துயராக்கினையே தொழுவாள் இவளை துயராக்கினையே வல்லார் மருகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடியொழ்குதலால் வைய ஞானம் வல்லார் மருகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடியொழ்குதலால் இயல் ஞானசம் பாடல் வல்ல வியல் ஞாலம் எல்லாம் விளங்கும் புகழே இயல் ஞான பந்தன பாடல் வல்ல வியல் ஞாலம் எல்லாம் விளங்கும் புகழே பாடினாங்க. இதே இதுல நடை மாற்றி இந்தள பண்தான் அது எப்படி இருக்கு பாருங்க. ஏடுமலி கொன்றையற இந்து இளவன் நீ மாடவல செஞ்சடையும் மைந்தனிடம் என்பர் தகதகிட ஓடுமலி ஞாழல் கூற வேறு சுரபுன்னை நாடுமலி வாசமது வீசிய நல்லாரே ஓடுமலி ஞாழல் கூற வேறு சுரபுன்னை நாடுமலி வாசமது வீசிய நல்லாரே ஆடலரவாரடைய நாயிழைதன்னோடும் நாடுமலி வேதிட இருந்தவன் நல்லாற்றை ஆடலரவாரடைய நாயிழைதன்னோடும் நாடுமலி வெய்திட இருந்தவன் நல்லாற்றை பாடமலி காழிவளர் சந்தனது செஞ்சொல் பாடலுடையாரை அடைய அழிகள் நோயே பாடமலி காழிவளர் பந்தனது செஞ்சொல் பாடலுடையாரை அடைய அழிகள் நோயே தகதகிட தகதகிட தகதக் தகதகிட 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 தகதகிட
அடுத்தது இதே பண் நம்முடைய நாவுக்கரசருடைய தேவார் பார்க்கலாமா. பதிகம் இதே பண்ணல தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார். ஒன்று கொல்லாம் அவர் சிந்தை உயர்வதை, ஒன்று கொல்லாம் உயரும் மதி சூடுவர், ஒன்று கொல்லாமிடு பெண்தலை கையதேன், ஒன்று கொல்லாமவர் உர்வதுதானே, இரண்டு கொல்லாம் இமையோர் தொழுபாதம், இரண்டு கொலாம் இலங்கும் குழை பெண்ணா, இரண்டு கொலாம் உருவம் சிறுமான் மழு, இரண்டு கொலாம் அவர் எய்தினதாமே, மூன்று கொலாம் அவர் கண்ணுதலா பன, மூன்று கொலாம் அவர் சூலத்தின் மொயே, மூன்று கொலாம் கணை கையது வில்ன, மூன்று கொலாம் புறம் எய்தனதாமே, நாலு கொலாம் அவர் தம் முகமாவன, நாலு கொலாம் சனனம் முதல் தோற்றம், நாலு கொலாம் அவர் மூர்த்தியின் பாதம், நாலு கொலாம் மறை பாடினதாமே, அஞ்சு கொலாம் அவர் ஆடரவின் படம், அஞ்சு கொலாம் அவர்கள் புலமாவன், அஞ்சு கொலாம் அவர் காயப்பட்டான் கணை, அஞ்சு கொலாம் அவர் ஆடினதாமே, ஆறு கொலாம் அவர் அங்கம் படை தன, ஆறு கொலாம் அவர் தம் மகனார் முகம், ஆறு கொலாம் அவர் தார் விசை வண்டின், ஆறு கொலாம் சுவையாக்கினதாமே, ஏழு கொலாம் அவர் ஊழி படை தன, ஏழு கொலாம் அவர் கண்ட இருங்கள், ஏழு கொலாம் அவர் ஆளும் உலகங்கள், ஏழு கொலாம் இசையாக்கினதாமே, எட்டு கொலாம் அவர் ஈரில் பெறும் குணம், எட்டு கொலாம் அவர் சூடும் இனமல, எட்டு கொலாம் அவர் தோழினையாவன், எட்டு கொலாம் திசையாக்கினதாமே, ஒன்பது போல மார்பினில் நிழை ஒன்பது போவ வாசல் பகன் தன, ஒன்பது போலவர் வாசல் வகு தன, ஒன்பது போலவர் மார்பினில் நூலில் ஒன்பது போலவர் கோல குழ தடை, ஒன்பது போலவர் பாரிடம் தானே, பத்து கொல்லாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல், பத்து கொல்லாம் எயிரும் நெறிந்துக்கன, பத்து கொல்லாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல், பத்து கொல்லாம் எயிரும் நெறிந்துக்கன, பத்து கொல்லாம் அவர் காயப்பட்டான் தலை, பத்து கொல்லாம் அவர் காயப்பட்டான் தலை, பத்து கொல்லாம் அடியார் செய்கைதானே, பத்து கோலாம் அவர் காயப்பட்டாந்தலை, பத்து கோலாம் அடியார் செய்கைதானே. நம்முடைய நம்பி ஆரூரருடைய இந்தளப்பன், எல்லாருமே இந்தளம் தான் பாடியிருக்காங்க, ஆனால் அந்த முதல் பதிகம் என்பது பெருமானுடைய திருவருளால் விளைந்தது, அதனால நம்பி ஆரூருடைய மற்ற இந்தளப்பண்ணுக்கும் முதல் இந்தளப்பண்ணுக்கும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. கொல்லிப்பண் எல்லாரும் பாடியிருக்காங்க, மூவரும் பாடிய பண், ஆனால் நாவுக்கரசருடைய கூற்றா எனவாருக்கும் அவரே பாடிய கொல்லிப்பண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஞானசம்பந்த பெருமா நட்டபாடை எட்டு கட்டளை பாடியிருக்கார், ஆனால் தோடுடைய செவியன் மாதிரி பார்க்க முடியாது.
அந்த முதல் பாட்டு. அதனால தான் தோடு கூற்று பித்தா மூன்றும் பீடுடை தேசியின் பேரருளாகும், பெருமானுடைய அருளால் விளைந்தது இந்த மூன்று முதல் பாடல்களும் என்று நமக்கு திருமுறை கண்ட புராணத்தில் உமாபதி சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். அதுபோல் இந்த பித்தாபிரசூடி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு. இது வந்து பொதுவாக சமத்தில் எடுக்கிறது, சமத்தாக எடுத்துடலாம், அது ரொம்ப எளிமை. ஆனால் அரை இடத்துல எடுக்கணும்னு இதை குருநாதர் சொல்லுவார். அரை இடத்துல எடுத்து பார்க்கும்போது இன்னும் உருக்கம் அதிகமாக இருக்கும். சம இடத்துல எடுத்து பாடுறது ரொம்ப எளிமை, பித்தா அப்படி எடுத்து பாடலாம். அதை விட தட்டும்போது தக்க, எடுக்கும்போது திமி, அதான் அரை இடம். தட்டி கையை எடுக்கும் பொழுது பாட்டை தொடங்கணும். அது நல்ல பயிற்சி நமக்கு வந்துருச்சுன்னா வந்துடும். நம்ம உண்ணாமலை உமையாளுடும் இந்த பாட்டெல்லாம் கூட அரை இடத்துல எடுத்து பாடினா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்முடைய கௌசிகப்பன் அரை இடத்துல எடுத்து கௌசிகப்பன் வரும்பொழுது அதை நான் சொல்லுகிறேன், அரை இடத்துல எடுத்து பார்த்தோம்னா அந்த வைப்ரேஷன் நல்லா தெரியும். அது மாதிரி இப்போ ஞானசம்பந்தருடைய பதிகங்கள், நாவுக்கரசருடைய பதிகங்கள் இந்தளப்பண்ணில் இருந்ததற்கும், இப்போ நம்பி ஆரூரருடைய முதல் பதிகம் அமைவதற்கும் இந்தளத்தில் ஒரு சிறிய மென்மையான வேறுபாடு இருக்கும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி அஞ்சு பண்ணை வச்சு ரெண்டு மணி நேரம் பாடிட்டு இருக்கிறோம். ஐயா அப்படி பார்க்குறாரு, அதே தான் சொன்னுடைய
உன்னாய் உயிரானாய் உடல்லானாய் உலகு ஆனாய் வானாய் நிலன் ஆனாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்துறையுள் வெண்ணெய் நல்லூர் அருட்துறையுள் ஆனாய் உனக்கு ஆளாய் இனியல்லேன் எனலாமே புனல்லைதி கரைகள்ளி திரை கையால் காரூர் புனல்லைதி கரைகள்ளி திரை கையால் பாரூர் புகழெய்தி திகழ் பன்மா மணி உந்தி வாரூர் புனல்லைதி கரைகள்ளி திகழ் கையால் காரூர் புனல்லைதி திரைகள்ளி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மா பணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் சீரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆரூரண்யம் பெருமாக்களல்லேனலாமே சீரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆரூரண்யம் பெருமாக்கள் அல்லேனலாமே ஆரூரண்யம் பெருமாக்களல்லே எனலாமேயா ஊரண்யம் பெருமாக்குகள் அல்லேனலாமே திரு நெல்வாயில் அறத்துறையில் நம்முடைய நம்பி ஆரூரர் அருளிய அற்புதமான ஒரு முந்தளப்பண் அமைந்த பாடல். கல்வாயகிலும் கதிர் மாமணியும் கலந்துந்தி வரும் நிவ நிபாங்கிறது அங்க ஒரு ஆறுடைய பேர். கலந்து உந்தி வரும் நிவாவின் கரை மேல் நெல்வாயில் அறத்துறை நீடு உறையும் நிலவன் மதி சூடிய நின்மலனே நின்மலனே நல்வாயில் செய்தார் கடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் நாலநிலத்தில் நானிலத்தில் நல்வாயில் செய்தார் நானிலத்தில் கடந்தார் நானிலத்தில் உடுத்தார் நானிலத்தில் நரைத்தார் நானிலத்தில் இறந்தார் நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் அறிந்தேன் தொடர்ந்தேன் தொடர்ந்தேன் அறிந்தேன் அறிந்தேன் தொடர்ந்தேன் உய்யப் போவதோர் சூழல்
சொன்னேன். தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே, தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே, சடை மேர்கங்கை வெள்ளம் தரித்தது என்னே, தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே, சடை மேர்கங்கை வெள்ளம் தரித்தது என்னே, அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்தது என்னே, அதன் மேல் கதனாக கச்சார்த்ததென்னே, அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்தது என்னே, அதன் மேல் கதனாக கச்சார்த்ததென்னே, மலைக்கு நிகர் ஒப்பன பந்திரைகள் மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள், வலித்தற்று முழங்கி வல்லம்புரி கொண்டு, மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள், வலித்தற்று முழங்கி வல்லம்புரி கொண்டு, அலைக்கும் கரை அங்கரை மேல் மகோதை, அலைக்கும் கடல் அங்கரை மேல் மகோதை, அணியார் போழில் அஞ்சை களத்தப்பனே, அலைக்கும் கடல் அங்கரை மேல் மகோதை, அணியார் போழில் அஞ்சை களத்தப்பனே, அஞ்சை களத்தப்பனே, இழைத்த எழுத்துக்குயிர ஒத்தியால் இலையே ஒத்தியால் உனையே ஒத்தியால் குழைக்கும் பயிர்க்கும் புயலே ஒத்தியால் அடியார் தமக்கோர் கொடியே ஒத்தியால் மழைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள் வலித்தற்று முழங்கி வலம்புரி கொண்டு அழைக்கும் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே இது ஒரு நடை நம்பி ஆரூரில் இன்னொரு நடை பாருங்களேன் இந்த இடத்துலே இன்பம் உண்டே துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கை முன்பு சொன்ன மோழமையா முட்டை மனதீரே இன்பம் உண்டு துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கை முன்பு சொன்ன மோழமையா முட்டை மனதீரே அன்பரல்லால் அணிகள் கொன்றை அடிகள் அடி சேரார் என்பர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதடைவோமே அன்பரல்ல அணிகள் கொன்றை அடிகள் அடி சேரார் என்பர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதடைவோமே என்பர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதடைவோமே அடுத்த திரு ஆரூரில் அவர் பாடிய இந்தளம் இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு
இசைந்த வாழ்வு பறை கிழித்த நய போர்வை பற்றியாக நோக்கினேற்கு பறை கிழித்த நய போர்வை பற்றியாக நோக்கினேற்கு திரை கொண்டர்ந்தீண்டி தேவர் செம் மண்ணியும் தூவியரை கொணர்ந்தீண்டி தேவர் செம்பொண்ணும் மணியும் தூவிய அறைகழல் இறஞ்சும் அரை கடல் இறஞ்சும் அப்பனே அஞ்சினேனே அரை கடல் இறஞ்சும் அப்பனே அஞ்சினேனே ஒரு நடை. அடுத்த ஒரு நடை ரொம்ப அழகாக அவர் பாடியிருப்பார். கிடந்தும் நினைப்பது உன்னைன்னு அப்படியே அபிராமி பட்டர் எடுத்திருக்கார். நம்ம ஒன்பதாம் நூற்றாண்டில் நம்பி ஆரூரர் பாடினது தான் அபிராமி பட்டர். அபிராமி அந்த அதில் சொல்லுவார் இல்லையா, நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னை. வருமா அந்த பாட்டு? வராது. படிச்சிருந்தானே வரும். எண்ணி இருந்து கிடந்து எண்ணி நடந்தும் எண்ணி எண்ணி இருந்து கிடந்து நடந்தும் அண்ணல் என நினைவார் நினைவார் வினை தீர்ப்பார் நினைவார் வினை தீர்ப்பார் பண்ணிசையார் பங்கிசையார் மொழியார் பலர் பாட பண்ணிசையார் மொழியார் பலர் பாட புண்ணியனார் புண்ணியனார் உரை பூவனம் ஈதோ புண்ணியனார் உரை பூவனம் ஈதோ புண்ணியனார் உரை பூவனம் இதோ இதோ நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசை செய்யலுற்ற நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்த
தல் பூசை செய்யலுற்ற கையில் ஒன்றும் காணம் இல்லை. கையில் ஒன்றும் காணம் இல்லை, கையில் ஒன்றும் காணம் இல்லை. கழலடி தொழுது உயிரினல்ல, கையில் ஒன்றும் காணம் இல்லை. கழலடி தொழுது உயிரினல்ல, கொண்டிங்கு இங்கு ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்கொழி ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்கொழி பட்டு அழுந்துவேனுக்கு ஆட்டகாடி ஆழ்கொழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உயுமாறு ஒன்று அருளி செய்ய உயுமாறொன்று அருளி செய்ய ஓனகாந்தன் களியோளீரே உயுமாறொன்று அருளி செய்ய ஓனகாந்தன் களியோளீரே. மத்தையானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், மன்னர் சூழ வருவீர்கள். செத்தபோதில் ஆறும் இல்லை சிந்தையுள்வை மின்கள், மன்ன சூழே வருவீர்கள். செத்தபோதில் ஆறும் இல்லை சிந்தையுள்வை மின்கள், வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா, உள்ளம் மாற்ற வேண்டா, வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம். வம்மின் மனத்தீரே அத்தரு கோயில் எதிர்கொள் பாடி, அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது தேனை பூரிந்துழல் செஞ்சடையம், தேனை பூரிந்துழல் செஞ்சடையம் பெருமானதீடம் திகழைங்கனைய, தேனை பூரிந்துழல் செஞ்சடையம் பெருமானதீடம் திகழைங்கனைய, கோனை கேறி தேறி ஆடியிடம் கு
குலவனதிடம் குறைய மறைய கோனை ஏறி தெரி ஆடியிடம் குலவனதிடம் குறைய மறைய மானை இடத்ததோர் பையனிடம் மத மாறுபட பொழியும் மலை போல் மானை இடத்ததோர் கையனிடம் மதம் மாறுபட பொழியும் மலை போல் யானை பூரித்த பீரானது இடம் கலி கட்சிய நேகதங்க வதமே யானை ஊரித்த பீரானது இடம் கல்லீம் கட்சிய நேகதங்க வதமே அணிகதங்க வதமே கட்சிய நேகதங்க நம்முடைய அருமையான இந்தளப்பண்ணில் அமைந்த பாடல்களை பார்த்தோம். இவர்களுக்கெல்லாம் மூத்த திருப்பதிகம் பாடி அருளிய காரைக்கால் அம்மையார் இந்தளப்பண்ணில் பாடி அருளியிருக்கிறார்கள். வரிசை முறையில் 11 திருமுறை பின்னால் வந்த காரணத்தினால் அதை நான் நிறைவாக இங்கே பாடி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். எனவே இப்பொழுது காரைக்கால் அம்மையார் அருளி செய்த இந்தளப்பண் அருமையான ஒரு பாடல் இப்பொழுது நாம் பார்க்கலாம். எட்டீலவம் ஈகை சூறை காரை படர்ந்து எங்கும் எட்டீலவம் ஈகை சூறை காரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சோர்ந்த குடர்வௌவ பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பறை போல் விழி கண் பேய் கொட்ட முழவம் முழவம் கொட்ட கூலி பாட குழகன் நாடுமேயே கூலி பாட குழகன் நாடுமே குழகன் நாடுமே சூடும் மத்திய சடை மேலுடையார் சுழல்பகார் திருநட்டம் சூடும் மத்தியம் சடை மேலுடையார் சுழல்பகார் திருநட்டம் ஆடும் மரபம் அறையில்லாத அறையில் ஆர்த்தேம் அடிகள் அருளாலே ஆடும் மரபம் அறையில் ஆர்த்தேம் அடிகள் அரு
மலே காடு மல்லிந்த காடு மல்லிந்த கண்ணல் வாகாய் எயிற்று காரைக்கால் ஏதல் காடு மல்லிந்த கண்ணல் வாகாய் எயிற்று காரை காவேதன் பாடல் பத்தும் பாடியாட பாடல் பத்தும் பாடியாட பாவம் நாசமே பாடல் பத்தும் பாடி ஆடேம் பாவம் நாசக்கே. இது தமிழிசை வகுப்பு இல்லையா, அதனால் தேவாரம் நம்முடைய இந்தளப்பண்ணில் அமைந்த காரைக்கால் அம்மையார், அடுத்து இந்தளப்பண்ணில் மாயாமாளவ கவலையில் அமைந்த அற்புதமான ஒரு பாடலோடு நிறைவு செய்யலாமா? ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, ஓ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, ஓ ஓடி கொண்டறந்த வேண்டிகை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, ஓ ஓடி கொண்டறந்த வேண்டிகை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. துதிப்பவர் பங்கில் உறைபவனாடி துதிபவர் பங்கில் உறைபவனாடி துதிபவர் பங்கில் உறைபவர் நம்பதீரு செம்புல் நம்பல பாட நாடி துதிபவர் பங்கில் உறைபவனம் பத்திரு செம்புள்ள பாணராடி கொள்ள அந்த வேடிகை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, ஆடி கொள்ள அந்த வேடிகை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. ஆரணவமணி மாலைகளாட ஆரணவமணி மாலைகளாட ஆரணவமணி மாலைகளாட ஆடும் மரம் படுத்திரித்தாட ஆரணவமணி மாலைகளாட ஆடும் மரம் படுத்திரித்தாட மாலைகளாட ஆடும் மரம் படம் விரிதாட சீரணி கொன்றை மலதொடையார சிதம்பரம் தேராட சீரணி கொன்றை மலதொடையாட சிதம்பரம் தேராட ஆடி கொண்டாரந்த வேடிகை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, ஆடி கொண்ட அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. பேரணி வேதியர் தில்லை முவாயர் பேர்களும் பூசித்து கொண்டிருந்தாட பேரணி வேதியர் தில்லை முவாயர் பேர்களும் பூசித்து கொண்டு நின்றாட பேரணி வே
வேதிய பிள்ளை மூவாயிர் பேர்களும் பூசித்து கொண்டு நின்றாட பேரணி வேதிய பிள்ளை மூவாயிர் பேர்களும் பூசித்து கொண்டு நின்றாட பேரணி வேதிய பிள்ளை மூவாயிர் பேர்களும் பூசித்து கொண்டு நின்றாட காரண காணி எதிர்த்து நின்றாட கனக சபை தன்னிலேயே காரண காணி எதிர்த்து நின்றாட கனக சபை தன்னிலேயாடி கொண்ட அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமா புகழ் கேட்டவார் செவிகள் வாழி திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமா புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாழியவன் சீர் பாடும்பாய் 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 சரியா 8:15 ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் 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 சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி